ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் டைரி. எல்லாருக்குமே அழகாக இருக்கணும், கிளியரான க்ளோயிங்கான ஸ்கின் வேணும்னு ஆசையாக தான் இருக்கும். பட் அதுக்காக ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி பார்லர் போய் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் இருக்காது. ஸோ வீட்டில் இருக்க நம்மளுக்கு யூஸ்வலாக கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு எப்படி பார்லர் எஃபெக்ட்டில் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் நெய் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் தேங்காய் மட்டும் கூட டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு தலையில் வந்து தேய்ச்சிக்கோங்க. மொத்தத்துக்கு எண்ணெயை காய வச்சு தலையில் தேய்க்கணும், அவ்வளோதான். தலையில் எப்படி ஆயில் வச்சா ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும், நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து திரும்ப திரும்ப ஷாம்பு போடுறோம், வெயிலில் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம முடி வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகும். நம்ம ஆயில் தான் வந்து தலைமுடியை வந்து நல்லாவே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெய் வாரத்தில் ஒரு நாள் வந்து தலைக்கு வச்சுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு தலைமுடிக்கு வந்து ஷாம்போ சீயக்காயோ ஏதோ ஒன்று போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள், முடி வந்து செம்மையாக இருக்கும். ரெகுலராக பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். எப்பயுமே ஹேர் ஆயிலிங் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நான் நார்மலான சோப்பு வச்சு தான் வந்து முகத்தை சுத்தமாக கழுவிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பால் வச்சு கூட முகத்தை வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங்க்கு நான் எவரியூத்தோட வால்நட் ஸ்க்ரப் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது, அரிசி மாவு ஒரு ஸ்பூன், கடலை மாவு ஒரு ஸ்பூன், அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கு மேலே கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் மட்டும்தான் ஸ்க்ரப் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணாதீங்க, அடுத்த ஸ்டெப் போயிடுங்க. ஏன்னா பிம்பிள்ஸோடு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஒரு சிலருக்கு மூக்கு மேலே வெள்ளையா இல்லைன்னா கருப்பாக இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது அது எல்லாமே போயிடும். நான் ஐப்ரோ ஷேப் பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அலுவரா ஜெல் எடுத்துக்கிறேன். நான் ஹிமாலயாவோட அலுவரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா பதஞ்சலியோட அலுவரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அலுவரா ஜெல்லே வேண்டாம் அப்படின்னா வெறும் தண்ணி எடுத்து முகத்தில் நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹேரை வந்து ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மாய்ஸ்சர் எதுவுமே கொடுக்காமல் நம்ம ஸ்கின்ல வந்து ரேசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி இல்லைன்னா அலுவரஜில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறோம். நான் எப்படி கை வந்து வச்சுருக்கேனோ அதே மாதிரி ஒரு கையை வச்சு ஸ்கின்னை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து ரேசர் வச்சு மெது மெதுவாக எடுங்க. ஐப்ரோஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி பண்ணால் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம ஒரு டைம் பார்லர் போயிட்டு நம்ம த்ரெட்டிங் பண்ணோம் அப்படின்னா 50 ரூபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ரேசரே வந்துட்டு 80 ரூபீஸ்க்கு 3 ரேசர் வந்து கொடுப்பாங்க, எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நினச்ச நேரம் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். நான் ஃபேஷியல் ஹேரும் அதே மாதிரியே ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே ஒரு நல்ல க்ளோ வந்து ஃபேஸில் தெரியும். இப்போ நான் மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு முகத்தை நல்லா வந்து டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் ஐப்ரோ ப்ரஷ்ஷை வச்சு ஐப்ரோஸ் வந்து மேல் நோக்கி சீவிக்கிறேன். இது மாதிரி சீவும்போது கொஞ்சம் லென்த்தியான ஹேர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு மேலே வந்துடும். இதை நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐப்ரோ ப்ரஷ் வந்து ஒரு 50-60 ரூபீஸ் தான் வரும். அதை நீங்கள் ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வருஷ கணக்கில் இருக்கும். இதை நீங்கள் ஐப்ரோஸ் ஷேப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிசர் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு அந்த ஷேப் வந்து மாறிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஹேரை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த மைன்யூட்டான ஹேர்லாம் வெளியில் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நான் வந்து ரேசர் வச்சு எடுத்துக்கிறேன். இது சுத்தமாக பெயினே இல்லாத மெத்தட். நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுறது வந்து பெயின்னால் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் மாஸ்க் தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதனால் இதை நான் டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நல்ல சில்கியாக ஸ்மூத்தான ஒரு ஹேர் வேணும் அப்படின்னா நான் இந்த ஹேர் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம சேனல்லே நிறைய ஹேர் மாஸ்க் எல்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இதை நான் நல்லாவே வந்து தலையில், அதாவது ஸ்கேல்ஃப்லேருந்து கீழே நுனி முடி வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து நல்லா ஹேரை வந்து அப்படியே அந்த ஹேர் மாஸ்கோட விட்டுற போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஸ் பேக் தான். இதுக்கு நான் அரிசி மாவு 1 ஸ்பூன், முல்தானி மட்டி 1 ஸ்பூன், அப்புறம் உருளைக்கிழங்கு பவுடர். இந்த பொட்டேட்டோ பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் கஸ்தூரி மஞ்சள் 1/4 ஸ்பூன், அப்புறம் வந்து தக்காளியோட உள்ளே இருக்க ஸ்கின் இருக்கு இல்லையா அதில் 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் வச்சு இதில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த பேஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நெக்குக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நெக்குக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபேஷியல் பண்ணிக்குவாங்க, ஸ்க்ரப் பண்ணிக்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் நெக்கு வந்து கவனிக்கவே மாட்டாங்க. அதனால் ஃபேஸ் ஒரு கலரில் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், பட் நெக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டேண்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஃபேஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நெக்குக்கும் யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நான் வந்து நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் வந்து பண்ணேன், அதான் லிப் மாஸ்க். ஸோ அதை நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். லிப் ஸ்க்ரப்புக்கு வந்து 1/4 ஸ்பூன் ஜீனியில் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா குழச்சிட்டு அப்படியே லிப்பில் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. லிப் மாஸ்க்குக்கு நான் 1 பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள், அதில் 2 டிராப் தேங்காயை போட்டு நல்லா குழச்சிட்டு அதை நான் லிப்ஸில் அப்ளை பண்ணி ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்துட்டு நான் எப்போ வந்து குளிக்கிறேனோ அப்போ வந்து நான் அப்படியே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக காயலை. பட் அந்த ஸ்மூத்னஸ் வந்து என்னால் தொட்டு பார்க்கும்போதே தெரியுது நல்லாவே, உங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்கின்னும் செம்ம க்ளோவாக இருந்துச்சு. நான் பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் அப்ளை பண்ணுறது தான். நான் இதுக்கு வந்து நிவ்யாவோட ஸ்பாட் சாஃப்டி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆலிவேரா ஜெல் மட்டுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது ஈவினிங் இல்லைன்னா நைட்டில் வந்து பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் 5 மணி நேரத்துக்கு வெயிலுக்கு போகவே கூடாது, அப்போ தான் இது வந்து நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய மொத்த ஸ்டெப்பே. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நான் லிங்க் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.